அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு பேசிக் குவஸ்டின் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், வி ஆர் கோயிங் டு எக்ஸாமின், அது என்னென்னு பாருங்கள். An object of mass 10 kg is hanging on a spring scale which is attached to the roof of a lift. So, lift irukku, adhu mela oru spring balance irukku, adhula 10 kg thonga vittukanga. If the lift is in free fall, the reading in the spring scale is, apdi solittu some values koduthirukanga. சுருள்வில் தராசு ஒன்றுடன் 10 கிலோ நிறை இணைக்கப்பட்டுள்ளது. சுருள்வில் தராசு மின் உயர்த்தி ஒன்றின் கூரையில் பொருத்தப்பட்டுள்ளது. மின் உயர்த்தி தானாக கீழே விழும் பொழுது தராசு காட்டும் அளவீடு என்ன? இட் இஸ் ஐ திங்க் வெரி சிம்பிள் க்வெஸ்சன். பிள்ளைங்கன்னா கிரிட்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், லிஃப்டோடைய ரூஃப் இது, ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இது, ஒரு மாஸ் இங்கே இருக்குது, ரைட்? ஸோ இங்கே ஃபிக்ஸடாக இருந்துச்சுன்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காரணமாக இது என்ன செய்யும், இது எலாங்கேட் ஆகும், இது ரீடிங் காமிக்கும், எம்ஜியும் ஸ்ப்ரிங்கோட டென்ஷனும் ஒன்று ஒன்று பேலன்ஸ் பண்ணும். வென் திஸ் இஸ் ஃபாலிங், தேர் இஸ் நோ நார்மல் ஃபோர்ஸ், ரைட்? இது மேலே என்ன ஆப்ரேட் பண்ணலை, எந்த டென்ஷன் ஃபோர்ஸும் ஆப்ரேட் பண்ணலை. ஏன்னா எம்ஜி என்ன ஃபோர்ஸ் ஆப்ரேட் பண்ணுதோ அதே ஸ்பீடில் கீழே போய்கிட்டு இருக்கு. ஈக்குவேஷன் ஃபார்மில் போட்டிங்கன்னா டி மைனஸ் எம்ஜி மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ டென்ஷன் இன் தி ஸ்ப்ரிங் இஸ் ஜீரோ, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் வெயிட்லெஸ்னஸ், எடையற்ற தன்மை அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இதுதான். அப்போ அது என்ன காமிக்காது, எடையவே காமிக்காது. ஸோ ஆன்சர் ஷுட் பி ஜீரோ. எங்கே இருக்க ஆன்சர்? பி. ஸோ ஆன்சர் இஸ் பி. சச் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங். பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலா பாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.